ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல் நான் உங்கள் பிரகாஷ் வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் பள்ளி கல்லூரிகள் திறக்காவிட்டால் ஜனவரி மாதம் தேசிய அளவில் போராட்டம் அப்படிங்கிறத தேசிய மாணவர்கள் சங்க தலைவர் விபி சானு அப்படிங்கிறவர் அறிவிச்சிருக்காங்க இந்த விஷயம் உண்மையா பொய்யா அப்படிங்கிற டவுட்டெல்லாம் உங்களுக்கு வரும் நீங்கள் நிறைய நியூஸ் சேனல்ஸில் ட்விட்டர் பேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் முதல் இவர் தேசிய மாணவர் சங்க தலைவரா அப்படிங்கிற டவுட் கூட உங்களுக்கு இருக்கலாம் யூ கேன் ஜஸ்ட் டைப் இட் இன் கூகுள் நீங்கள் அதில் டைப் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த விபி சானு அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா மாணவர்கள் வந்து ஆன்லைன் மூலமாக கல்வி கற்கிறதுல நிறைய இடர்பாடுகள் இருக்குது அவங்களுக்கு நிறைய மனநலம் பாதிக்கப்படுது அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காரணத்தில் கொண்டு விரைவாக பள்ளிகள் திறக்கணும் ஜனவரி மாதமும் நீங்கள் திறக்கலை அப்படின்னா தேசிய அளவில் மாணவர்கள் வைத்து போராட்டம் நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது மாநில அளவில் இல்லை தேசிய அளவில் ஆல் ஓவர் த இந்தியா போராட்டங்கள் நடத்த போகிறோம் அப்படிங்கிற விதத்தில் சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுது அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளுக்கு இன்னும் தெரியல பட் சங்க தலைவர் தேசிய மாணவர்கள் சங்க தலைவரான இவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த கட்டமாக அரசாங்கம் என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரியலை கர்நாடகா கேரளா மற்றும் புதுச்சேரிகள் எல்லாம் ஜனவரி நான்காம் தேதி பள்ளிகள் திறக்க போகிறாங்க நிறைய தகவல்கள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது இதில் எது உண்மை எது பொய்ங்கிற விஷயங்கள் தெரியவே இல்லை ஐஐடியில் வந்த கொரோனா வந்து பொய்ன்ற மாதிரி கூட சொல்கிறாங்க அது உண்மை அப்படிங்கிற தான் நம்ம தமிழக அரசு இப்போதைக்கு பள்ளிகள் திறப்பதை மீண்டும் கொஞ்சம் தள்ளி போடுறதா தகவல்கள் கிடச்சிருக்கு நம்மளுக்கு அதாவது பெற்றோர்களிடம் கருத்து கேட்டதுக்கப்புறம் பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் திருப்பி அறிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு இடையில் இப்போ இந்த தேசிய மாணவர் சங்க தலைவர் என்ன அப்படின்னா போராட்டம் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க பல அறிவிப்புகள் நிறைய தலைவர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடைசி நம்ம முதலமைச்சர் மற்றும் கல்வித்துறை அமைச்சர் தான் முடிவுகளை எடுக்க வேண்டும் முடிவுகளை வந்து அனௌன்ஸ் பண்ணணும் ஸோ அவங்களோட முடிவுகளுக்காக நம்ம காத்திருக்கணும் ஸோ தேங்க்யூ தட்ஸ் இட்